அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர 20 சீட், 100 கோடி ரூபாய் வரை கேட்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமி ரணவேதனையில் இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகளிடம் வேதனை. அதிமுகவில் கருத்து வேறுபாடு தொடர்ந்தால் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். திருச்சி அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மொழி கலாச்சார திணிப்பின் மூலம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒன்றிய அரசு சிதைப்பதாக குற்றச்சாட்டு. எல்ஐசி இணையதளம் ஹிந்திக்கு மாற்றப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி, வைகோ, ராமதாஸ், சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு. எல்ஐசியின் வணிகத்தை காவு கொடுத்தாவது ஹிந்தியை திணிக்கும் முயற்சி என கண்டனம். அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்ததாக கூறியதை எதிர்த்த வழக்கு. அறப்போர் இயக்கத்திடம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜர். மதுரை, புதுக்கோட்டை உட்பட மாநிலத்தின் பல இடங்களில் காய்ச்சல் பாதிப்பு. பருவகால மாற்றத்தால் பரவும் காய்ச்சலை தற்காத்துக் கொள்வது குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை. நாளை மறுநாள் அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. 23ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேடசெந்தூரில் குடகனாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. வினாடிக்கு 188 கன அடி வீதம் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு எதிரொலியாக இளநீர் ஏற்றுமதி பாதிப்பு. பொள்ளாச்சி தென்னை விவசாயிகள் கவலை. பாலிஹோஸ் நிறுவனம் தொடர்புடைய 50 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. தமிழ்நாடு அரசுடன் கடந்த வாரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனத்தில் சோதனை நடப்பதால் பரபரப்பு. மராட்டியத்தில் ஹோட்டலில் 5 கோடி ரூபாயுடன் கையும் களவுமாக சிக்கிய விவகாரம். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே மீது வழக்கு பதிவு. ஒரு வாரத்திற்கு பின் இன்று காலையில் ஏற்றம் கண்ட இந்திய பங்குச் சந்தையின் நிறைவில் மளமளவென சரிந்தன. வர்த்தகத்தின் தொடக்கத்தில் 300 புள்ளிகள் வரை உயர்ந்த நிப்டி 60 புள்ளிகளை மட்டும் தக்க வைத்தது. குஜராத்தில் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முறைகேடு செய்த தனியார் மருத்துவமனை. அகமதாபாத்தைச் சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவருக்கு தடை விதித்தது மருத்துவ கவுன்சில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.